वेलकम टू तेजा श्री विलास फ्रेंड्स इनकी मुट्ट कोलंब एप्पडी सेरदु अप्पडिंटा दा पाक्क पोरोम अदुक्कु अडुप्पा पत्त वच्चिट्टु अदुल ओरु पात्रत्तै वच्चिट्टु वेणुंगिर अलवु एण्णै ऊत्तिक्कणुम ना ओरु रेंडु स्पून रेंडरै स्पून एण्णै ऊत्तिक्किट्टेन रेंडरै स्पून एण्णै ऊत्तिक्किट्टेन इप्पो तेवैयानदु रोम्बलाम् इल्लै वेंगायम् तक्काळि அதுக்கப்புறம் முட்டையை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பட்டை கிராம்பு அந்த பூ, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கணும். பட்டை கிராம்பு நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அதளவுக்கு நல்லா வந்து வணக்கணும் வெங்காயத்தை. நான் செய்கிறது வந்து இது சிம்பிளான முட்டை குழம்பு தான். இதில் வந்து மெயினாக என்னென்னா, இதில் கடைசியாக வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றுவேன். அது அப்படி செஞ்சால் தான் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால ஹஸ்பண்டுக்கு அப்படி பிடிக்குங்கிறனால உடச்சி ஊற்றுவேன். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், வெங்காயம் தக்காளி வணக்கிறது அப்படின்னா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சீக்கிரம் வணங்கும். இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. நல்லா தான் வணக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக வெங்காயம் ப்ரௌன் ஆகவே இல்லை. அது ப்ரௌன் ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டாச்சு, கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் அப்படின்னாரு. எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுனா பிடிக்கும், அவருக்காக முட்டை உடச்சி ஊற்றி செய்யணும், அப்போ எனக்காக ஒன்று செய்யணுமா, அதுக்காக தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுனது. இப்போ முட்டையை போட்டாச்சு, பாயில் பண்ண முட்டை. அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்குவேன். அது எப்பயுமே டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரளவு குழம்பு கொதிச்சு வந்தோடனே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சது. இதில் இஞ்சி பூண்டு சோம்பு தேங்காய் அவ்வளோதான், இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணதை எடுத்து குழம்புல ஊற்றிடணும். இவர் வேறு திட்டுவார், நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றுனேன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கத்தர் ஏற்கனவே அவருக்கு பிடிக்காது தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றுறது, கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதுவும் செய்யணும். இன்னும் நான் அவர் சொன்னார், நீ இதை ஸ்டார்டிங்லேயே தண்ணியை ஊற்றி கொதிக்கும்போதே நீ வந்து கொஞ்சம் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், உடச்சி ஊற்றுறது. அதனால் ரெண்டு முட்டையாக வந்து உடச்சி ஊற்ற சொன்னார். சரி, ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உடச்சி ஊற்றுறது வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதோட எசன்ஸ்லாம் நல்லா குழம்புல இறங்கி அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்.